சரவண பவ, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காணவிருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகறாரு, குரு வக்ரமாகறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம் ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பில்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவோம், அதை சித்திர குப்தன் மாதிரி யார் எழுத போகிறா, யம தர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார், சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக்பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக்பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக்பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக்பாஸ் நாயகர்கள் யார், நம்ம வாழ்க்கையை இயக்கிற போகிறவங்க ரெண்டு முக்கியமான பேர், அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கலை, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சிருப்பாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7.5 சனியில் 3 வெரைட்டி விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம குடும்ப சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான், எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இதுவரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11 இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறார். அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க, இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்வது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15 அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான், தாங்கள் செய்ய வேண்டியது. கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்குன்னு பார்க்கவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4, பூசம் 4, ஆகிய 4 பாதங்கள். கடகராசிக்கு
ஏற்கனவே சனி வகர நிலையில் இருந்தார், ஏதோ கொஞ்சம் வந்து சமாளித்து கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டம் வந்து சனி வகர நிவர்த்தி அடைய போகிறார். ஏற்கனவே குரு வக்ரமாகி நமக்கு 11 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் 4 காலங்கள் இவங்க எப்படி எடுத்து சொல்லணும், ஏற்கனவே வந்து ஒரே திருமண உறவுல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் வந்து பண கஷ்டம், அதே போல் பண விரயம், தொழிலில் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா ஒரு மேலதிகாரி உடன் பணிப்பிரிவுகளுடைய பிரச்சனை, வேலையே இருக்காது, வேலை இருந்தாலும் வேலைக்கு போனாலும் நமக்கு வந்து உடல் ஒத்துழைக்காது, ஒரு பணிக்காக குடும்பத்தை விட்டு ஒரு இடத்துல போகிறது, ஒரு சிலருக்குலாம் வந்து ஓம் சிக் ஆகிடும், ஏன்னா ரொம்ப குடும்பத்து மேலே பற்றாக இருந்தவங்களுக்கெல்லாம். அதே போல் ஒரு கடல் கடந்து போகக்கூடிய சூழல், இந்த காலகட்டம் பணி மாற்றம்லாம் அஷ்டமசனி அன்னைய தேசத்தில் தான் புகழ் பெறுவான், அதனால் மாற்றம்லாம் கிடச்சா தாராளமாக போயிடுங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு குடும்ப பிரிவினருக்கும் இல்லை தொழிலுக்காக ஒரு பிரயாணங்கள் செல்வது, ஒரு உடல்நிலை பாதிப்பது, ஒரு 45 கடந்தவங்களுக்கு மேலே ஒரு 50 60 வரைக்கும் நிறைய வந்து ஒரு உடல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் நிறைய வந்து படுறது. இப்போ எந்த துறையில் இருப்பவருக்குமே, ஒரு அரசியல் துறையாகட்டும், ஒரு கலைத்துறையாகட்டும், ஒரு விளையாட்டு துறையாகட்டும், அனைத்து தரப்பிற்குமே அவங்க ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கை கொடுக்குறதில்ல, இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு, இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து தடைப்படுவது, ரொம்ப வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோமா, ஒரு ஏற்பாடு பண்ணுறோம், எங்களால் வந்து எதுவுமே வந்து அது கை கூடலன்னு சொல்கிறது, எங்கேயாவது வந்து விழுந்து அடிபட்டுறது, இல்லை ஒரு விபத்து ஏதாவது எதிர்பாராத வருமா, இல்லை ரொம்ப விருப்பப்பட்டவங்க வந்து நம்மளை விட்டு பிரியறது, அது இயற்கையாகவும் இருக்கலாம், இல்லை இறைவனடி சேர்றதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனையாக அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு கர்மத்தில் பங்கேற்று கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்பட்டுக்கும் நிறைய. அதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அந்த முடிவை வந்து சிறப்பாக செய்ய விடாமல் ஒரு சிறப்பான செயல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய காலங்களாகவே போயிருக்கும். இந்த வக்ர காலத்தில் ஏதோ அப்படியே போகுது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிடுறாரு. இந்த 4 காலங்கள் நீங்கள் வந்து பணம் பொருட்கள் வாங்கல், வாய் வார்த்தை தேவையில்லாமல் கமிட்மெண்ட் ஒத்துக்கிறது, தொழில் செய்கிற இடங்களை யாரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, முயற்சி போடும்போது அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கணும்னா அங்கே சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து நல்லபடியாக வந்து அந்த முயற்சிக்கான ஒரு எஃபர்ட்டெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் போட்டு அதற்கான ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அவர் வந்து நம்ம முடக்கி போட பார்ப்பார். சனி என்ன பண்ணுவார்னா, நான் கொடுக்குறத நீ தக்க வச்சுக்கிறியா அப்படின்றத கேட்பார். நீ இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு நீ தகுதியானவன் தானா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க மாட்டோம். இப்போ நல்லா சிறப்பாக உழைக்கணும், இது பண்ணியே ஆகணும்னு முடிவெடுப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும். நம்மளுடைய முன்னேற்றத்தின் பாதையில் போகும்போது நிறைய தடைகள் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயமே பண்ணுறோம், ஒரு நெல் பயிரிடுறோம், நெல் பயிரிடும்போது கூடவே வந்து தேவையில்லாத புல் பூண்டுலாம் வளருது பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து நம்ம உடலையும் மனதையும் வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும். நம்மள முதல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த அஷ்டமசனி அவர் 8 இருக்கிறார். அப்ப ஆரம்பத்தில் கஷ்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மேலாம் அவங்க 2025 ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நவம்பர் 25 மேலேயே உங்களுக்கு அந்த டிசம்பர் 25 மேலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக மாறக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இது பண்ணுறது, பிள்ளை சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது, ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பில் இருந்த தடைகள் நீங்குவது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது தரப்புக்கெலாம் ஒரு ஜாதகம்லாம் சிறப்பாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திருமணங்கள் வந்து சிறப்பாக நடைபெறுவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த காலகட்டம் கடன்லாம் பெருசாக வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு இந்த அஷ்டமசனியில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம லாபகமாக கடந்து வந்து விடலாம். இந்த காலகட்டம் குருவும் மகர நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தைவழி உறவுகளுடன் ஒரு கருத்து பிணக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையும். அதனால் இந்த காலகட்டம் வந்து உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கணும். அதனால் ரொம்ப தேவையில்லாத ஒரு பேச்சு, தேவையில்லாத விவாதங்கள் இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கொள்வது நம்மளுக்கு
கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்குன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில், கலத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது, உங்களை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசோர்வும் மன சோம்பல் அதுதான் சொல்லணும், அந்த மனசு சரியாக இருந்தால் நம்மளுக்கு உடம்பு சரியாக இருக்கும், உடம்பு சரியாக இருந்தால் நம்ம சிறப்பாக செயல்படலாம். இதெல்லாம் இறை வழிபாடு தான் இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம், உங்களுடைய எல்லா கல்வி, உங்களுடைய எண்ணங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா ஒரு இறை வழிபாடு, பிள்ளையாருக்கு ஒரு 21 தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடுங்க. கடகராசியில் நண்பர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே தான், முயற்சிகள் தடைபடுது, எங்களால் மேற்கொண்டு எதுவும் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னா, கோளறு பதிகத்தை சொல்லுவது, சனிக்கிழமை தோறும் மதியம் 1-2 ஒரு உணவு வாங்கி தானம் கொடுப்பது, அது தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ அதில் வந்து ஒரு எலுமிச்சங்காயோட கொடுத்துருங்க. அதே போல் கோளறு பதிகம் படிப்பதோட சிவ வழிபாடு ரொம்ப செய்யணும். சனீஸ்வர பகவானை வழிபடுறத விட ஓம் நம சிவாயா, அதாவது பவானியின் ஈசன் அவர், அவர் ஆசுதோஷி. அப்போ ஈசனை வழிபடும் பொழுது ஆசுதோஷினா கூப்பிட்ட நேரத்திலே வந்து உடனே வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறவர். ஈஸ்வரா மகேஸ்வரா பட்சரட்ச ஜெகதீஸ்வரா அப்படின்லாம் சொல்லும்பொழுது உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசிக்கு இந்த காலகட்டம் முருகனுடைய வழிபாடு, என்றவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது, இல்லை கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த நாளென் செய்யும் தான் என் செய்யும் என் நாடி வந்த கோள் என் செய்யும் என்ற பாடலை பாராயணம் செய்யும்பொழுது எந்த கோளும் ஒன்றும் பண்ண முடியாது முருகன் உங்கள்கிட்ட இருக்கும்போது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கடம் செவ்வாய் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சனி தசா போகுது, சந்திர தசா போகுது, இல்லை ஒரு ராகுக்கு தசா புதிய அந்தரம் சூட்சமாக அப்படி வருது அப்படின்னாலும், அந்த சாரத்தில் வாங்கி ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனி தசை தசா புதி ஆக்சுவலாக போயிட்டுருக்கும்போது அப்படின்லாம் இந்த காலகட்டம். இப்போ வேறு லக்னங்களாக கூட வரும் இல்லையா, லக்னத்துக்கும் அந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் பார்க்கணும், அதுவும் ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம அப்ளைக்கபிளாக நம்மளுக்கு இதை வந்து நம்ம தைரியமாக செய்வோமா, திறந்த தெரிந்த வேலைகளை தைரியமாக களமிறங்கி செய்யுங்க, உறவுகள்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க, பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க, உங்களுடைய சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க, மனம் சோர்வு அடையாதீங்க. இதுதான் ஒரு திருப்பி திருப்பி பதிவில் ஃபுல்லாக நான் சொல்லி கொண்டு வருவது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறீங்களோ நேர்மையாக செயல்படணும். இந்த அரசுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் இந்த கையூட்டுலாம் வாங்கிடக்கூடாது. கையூட்டுனா நலஞ்சம், அந்த மாதிரி யாராவது பணம் தராங்க அப்படின்னு தேவையில்லாத நேர்மைக்கு மாறாக புறம்பா வேலைகளை செய்யும்பொழுது, ஏன்னா நமக்கு 9 ராகு இருக்காரு, நம்ம அந்த ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போய் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்லாம் நம்ம வந்து ஒரு முதலீடு செய்யறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நேர்வழியில் சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த 9 இடத்துல ராகுவும் சனிச்சாரத்தில் இருப்பார், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்த்திறப்பு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஒரு திருமணம்லாம் நடக்குந்துடும் அப்படின்னு வந்து சொல்லணும். கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. கூட்டுத்தொழில் செய்பவர்கள் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர் கூடலாம் கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகளை வந்து முறையாக கையாளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இளைஞர்கள்லாம் வந்து வண்டியில் சாகசம் செய்கிறதெல்லாம் நிறுத்தி வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கான பலன்கள், 4 காலம் இந்த வகர நிபத்தி, 2 காலம் கழித்து டிசம்பருக்கு மேலெலாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அப்படியே படிப்படியாக வந்து அடுத்து வரக்கூடிய சனி நகர்வு உங்களுக்கு 9 என்ற பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. ரொம்ப அருமையான பலன்கள். அந்த குருவுடைய வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலையோ இல்லை திடீர் அதிர்ஷ்டமோ ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக ஒரு பாக்கியம்னா என்ன, திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பெரு, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்கள் பெறுவதற்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் நிறைய வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பதும் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பரிகாரமே. அதே போல் ஒரு 45 வயதை
வயதை கடந்துட்டோம் அப்படின்னிங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் தோல் வியாதி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாளுங்க. சாப்பிட்ற டைமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய மெடிடேஷன் யோகாலாம் போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்திரன் ராகு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ரெஷன் உள்ளே போயிடுவீங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவருவதற்கு நம்மளுடைய உக்ரமான தெய்வங்களையும் வழிபடலாம். கருப்பர் வழிபாடு, நம்மளுடைய எல்லை காவல் தெய்வங்களை, நம்மளுடைய வாராகி வழிபாடு, நம்ம பிரத்யங்கிரா தேவி, முனீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம். அந்த கோயில்களுக்கு எலுமிச்சங்கனியை வாங்கி உதிரியாக நீங்கள் வேண்டி கொடுக்கும்பொழுது அது 7, 9, 27 அப்படி வந்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்கும். கோளர்பதிகத்தை ஓட விட்டு கேளுங்க, அனுமன் சாலிசா கேளுங்க. இறை வழிபாடு தான் உங்களை இந்த காலகட்டம் ஊக்கமாக வந்து செயல்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபதிலாம் சிறப்பாக இருக்குன்னா அந்த அஷ்டம சனியெல்லாம் கடந்து வருவதே தெரியாது. இப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார், அந்த இடத்துல ஒரு குருவோ சுக்கரனோ இருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டமும் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களாகவே இருப்பீங்க. அங்கே என்ன கிரகங்கள் இருக்குது, அந்த இடத்த வந்து என்ன கிரகங்கள் கடந்து வரோன்றது தான் வந்து நம்ம முக்கியம். இப்போ ஒரு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்துலலாம் ஒரு தேவையில்லாத அசுப கிரகங்கள் இருக்கும்பொழுது இவங்களுக்கு பாதிப்பு இன்னும் கூடுமையாக கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசி இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. தொழிலில் வந்து மாற்றங்கள் கிடைத்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அறிந்த தெரிந்த விஷயங்களில் மட்டும் இது பண்ணுங்கள். பெருசாக வந்து முதலீடு செய்கிறேன்றதுக்கெலாம் உங்கள் புது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருந்து நல்லா உழைக்கிறதுக்கு மட்டும் அஞ்சாமல் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான பலனும் இந்த காலகட்டம் கைமேல் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் தான் குரு இருக்கிறார். அதனால் உழைத்த உழைப்புக்கான ஒரு சிறப்பான பலன் அங்கீகாரம் இதையும் வந்து அவர் வந்து கொடுப்பார். அது வந்து உடனே கிடைக்காது அப்படின்னாலும் 1 மாதத்தில் கிடைக்கிறது, 2 மாதம், 3 மாதம் கழித்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை பாக்கியமாக தரவிருக்கிறது. கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அதை எதற்காக வந்து உங்களுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும், நீங்கள் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் போகலாமா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம், சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும், அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.